ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப 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 சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவு ஸோ பார்க்கும்போதே வெளியே தமிழ்நிலையில் தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்த உடனே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துட்டு என்ன ஆகுதுன்னா நான் என்ன தான் டிப்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க என்னப்பா வீடியோ போடலே வீடியோ போடலே அப்படின்ட்டு நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் நீங்கள் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கனா பதியம் போடுறது அது மட்டும் இல்லாமல் எப்படி தோட்டம் அமைக்கிறது தோட்டம் அமைச்சதுக்கப்புறம் அது எப்படி செடிகளை பாதுகாப்புது இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படி பிடிக்கலனா பரவாயில்ல ஒரு டிஸ்லைக் பண்ணிவிடுங்க முக்கியமான விஷயம் கீழே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ எப்படி அப்படி இருந்துச்சுட்டு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற விஷயங்களை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம் எப்படி ரோஜா செடிகளுக்கு உரம் கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் அதை பூச்சி தாக்குதலேருந்து எப்படி காப்பாற்றுறது பொதுவாகவே ரோஜா செடிகளுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த இலை சூழல் நோயின்னு ஒன்று வருங்க ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை எப்படி ஈஸியாக இயற்கை முறையில் கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ இதில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி ரோஜா செடி வச்சுட்ருப்போம் ஸோ அதை பாதுகாக்கிறது பராமரிக்கிறத பற்றி தான் தெரியாமல் இருந்திருக்கும் இன்னைக்கிலேருந்து அதை தெரிஞ்சுக்குங்க நம்ம வீட்டில் இருக்கிற ரோஜா செடி நல்லா பூத்து குளிங்கிட்டுருக்கு இதுக்கான உரம்னு பார்க்கும்போது வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க மாட்டுச்சாணத்தோட உரத்தை யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஆட்டுச்சாணத்தோட உரத்தை யூஸ் பண்ணுறேன் ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு வாரத்தில் ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும் நம்ம பேசிக் ஸ்டெப்லேருந்து ஆரம்பிப்போம் ஒரு நர்சரிக்கு போயிட்டு செடி வாங்கிறதுக்கு போயிருப்போம் செடி அதிகமாக பூக்கெல்லாம் இருக்கிறது வாங்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் கிளை எவ்வளோ தடிமனாக இருக்கோ அந்த மாதிரி சைஸை மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க இப்போ நம்ம ஒரு செடியை வாங்கிட்டு வரோன்னா மொட்டு கட்டியிருப்பாங்க ஸோ அந்த மொட்டு கட்டின பகுதியிலேருந்து தான் நம்மளுக்கு ஒரு கிளை வந்திருக்கும் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்த கிளையிலேருந்து நம்மளுக்கு பூக்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இப்போ அந்த இடத்துல முட்டு கட்டியிருக்காங்க அதுலேருந்து ஒரு கணு பகுதி வந்திருக்கு அதில் தாங்க நம்மளுக்கு பூச்செடிகளே வந்திருக்கு தெரியுதா பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு ஸோ ஒரு பிளாஸ்டிக் பேக் எந்த இடத்துல கட்டி வச்சுருக்காங்களோ அந்த இடம் தான் மொட்டு கட்டின இடம்னு சொல்லுவாங்க அதாவது பட்டிங் ரோஜா செடிகளுக்கு ஃபாலோ பண்ணுறது டீ பட்டிங்னு சொல்லுவாங்க கட்டின பட்டிங் மேலே இருக்குது பட் ஆனால் ஒரு கிளை மட்டும் கீழே இருந்து வேர் பகுதியிலேருந்து முளைச்சி வந்துட்டுருக்கு என்னதுங்க அது ஸோ அது தாங்க வேர் செடி வேர் செடின்றது ஒன்றும் இல்லை அது பூக்களே கொடுக்காது ஏழு இலைகள் இருக்கும் முள் அதிகமாக இருக்குங்க இப்போ கீழே இருந்து வந்த வந்த அந்த கிளை சூப்பராக வளர்ந்து வரும் பட் ஆனால் பூக்களே கொடுக்காது அது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை கிள்ளி போடணும் நம்மளுக்கு தேவை முட்டுக்கட்டண பகுதியிலேருந்து வர அந்த செடி மட்டும்தான் இப்போ செடிகள்லாம் நிறைய பேர் அப்படியே நடவு செஞ்சிருவாங்க நடவு செஞ்சதுக்கப்புறம் ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டிங்க நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணலனா என்ன நடக்கும் அவங்களோட நர்சரியிலேயோ உள்ளது உங்கள் கார்டன்லையோ பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு செடியுமே ஈக்குவலாக வளர்ந்து வந்துருச்சு வேறு செடியும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு அந்த செடியும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு அதில் இருக்கிறது அஞ்சு இலை இதில் இருக்கிறது ஏழு இலை இருக்கும் மு இதில் பாருங்க முள்ளே இல்லை பட் இதில் எவ்வளோ முள் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பார்க்கறதுக்கு மாதிரியே இருக்குங்க அது நல்லா கிளை தடிமனாக வளரும் ஸோ இதை வச்சே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் எவ்வளோ முள் இருக்குன்ட்டு இந்த செடியை ஏன் சார் நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கீங்க உங்களுக்கு தான் ஸோ இந்த செடி நான் வளர்த்துட்ருக்கேன் இப்போ இந்த சைட்டில் வளர்ந்து வந்திருக்க கிளை நம்மளுக்கு பூக்கள் வர கிளை பட் அந்த சைடில் போயிருக்க கிளை வந்து என்னென்னா நம்மளுக்கு பூக்கள் வராது இப்போ இது பூக்கள் வர வர கிளை தான் மொட்டுக்களே வந்திருக்கு ஃப்ரூப்புக்கு இருக்குங்களா ஸோ தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் எதுக்கு நீ சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கொஷின் வரும் ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்த பேசிக்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இருக்கேன் ஸோ எடுத்த உடனே பெரிய விஷயம் கற்றுக்கத்தை விட செடிகளை எப்படி செலக்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கற்றுட்டீங்கனா பெரிய விஷயம் இப்போ இந்த கிளை வந்திருக்கு தெரியுங்களா அது மொத்தமே வேஸ்ட்டு தான் ஸோ இதை வந்து கட் பண்ணி போட்டுடலாம் பட் அதை வச்சும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எப்படி மொட்டு கட்டுறது நர்சரியில் எப்படி மொட்டு கட்டிட்டு வருவாங்க அதாவது பட்டிங் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக நான் அந்த செடி வளர்த்துட்ருக்குங்க அடுத்து முக்கியமான விஷயம் ரோஜா செடி நல்லா வளர்ந்து வந்துட்டு ஆனால் இந்த மாதிரி மொட்டுக்கள்லாம் கருகி போயிடுங்க மொட்டுக்கள் கருகிடுச்சுனாவே அடுத்த ஸ்டெப் எனக்குன்னா அது ஒன்று கொட்டி போயிடும் இல்லைனா பூக்காமல் அப்படியே மொட்டுக்களாகவே கருகிடும் வேஸ்ட்டாக போயிடும் இதெல்லாம் பாருங்கள் நல்லா பூச்சிகளின் தாக்குதல் சூப்பராக இருக்குது பாருங்கள் சொல்லவே தேவையில்லை இது நம்மளோட செடி தான் எல்லாமே மஞ்சள் நிறமாக இருக்குது சுருங்கி போயிருக்கு இதுக்கு காரணம் இந்த அசிவினி பூச்சி மட்டும்தான் இந்த அசிவினி பூச்சி என்ன பண்ணுனா இலைகளில் இருக்க அந்த சாறு அதாவது அதனோடய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி சாப்பிடும் ஸோ அப்படி உறிஞ்சி சாப்பிட்றது மூலயமா என்ன ஆகுதுன்னா செடிகளில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே இந்த சத்துக்கள் உறிஞ்சிது இலைகள் சுருங்கி போகுது இதுதாங்க முக்கிய காரணம் இப்போ ஆகுதுன்னா நம்ம தோட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு வைரஸை இந்த பூச்சி உறிஞ்சி குடிச்சிட்டு இந்த செ வந்து திரும்பியும் குடிக்கிறது மூலயமா ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ நிறைய பேர் கேள்வி போட்டிருப்போம் மலேரியா கொசு ஆல்ரெடி இருக்கிற மலேரியா இருக்கிறவங்கள கடிச்சதுக்கப்புறம் திரும்பி இன்னொருத்தர் இல்லாதவங்களை போய்க்கு மூலயமா பரவுதுன்ட்டு ஸோ சேம் தாங்க அதில் என்ன நடக்குதோ அந்த மாதிரி தான் இதுலேயும் நடக்கும் ஆனால் நான் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணேன் என்னோடய இலைகள் மொத்தமே இந்த மாதிரி மாறிடுச்சு சூப்பராக துளிர் விட்டு வளர்ந்துருக்கு அதுவும் இயற்கை முறையிலுங்க நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஓல்டு லீவ்ஸ்லாம் ரொம்ப பூச்சிகளால் அஃபெக்டாக இருக்கும் ஆனால் இலைகள் வரும்போதே ரொம்ப சூப்பராக வருது பாருங்கள் அப்படி என்ன தான் யூஸ் பண்ணேன் அதுவும் இயற்கை முறையில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ரெண்டு மூணு பொருட்களும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நம்ம என்ன ஃபாலோ பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன் ஸோ ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா ஸோ ஏதோ ஒரு பேச்சு உங்களுக்கு கெயின் பண்ணுறதுக்காக இவ்வளோ பேசிகிட்ருக்கேன் இதனால் என்ன தெரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு எப்படி ரோஜா செடி செலக்ட் பண்ணுறதுனாச்சும் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும் சரி வாங்க அடுத்து எண்ணெய் பார்க்கலான்ட்டு டிப்ஸு ஒன்று இல்லைங்க வேப்ப எண்ணெய் தான் ஸோ இந்த வேப்ப எண்ணெய் அப்படி இருக்குது அப்படின்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அசிவினி பூச்சின்றது அந்த சாறுகளை உறிஞ்சி தான் சாப்பிட்டுட்டு இருக்கும் அது வந்து சாறு ஒன்றுன்னு சொல்லலாம் அசுவினி பூச்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஏபீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த வேப்ப எண்ணெய் கரைசலை ஒரு இருபது எம்எல் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணணுங்க செடிகளுக்கு நல்லா நனையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் துளிர் வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து எம்எல் ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுனா செடிகள் அந்த தன்மை இலைகள் மேலே இருக்கும் இந்த அசுவினி பூச்சி போய்ட்டு உட்காந்து உறிஞ்சி சாறு உறிஞ்சும் போது அந்த தன்மை தாங்க அதுக்கு போகும் அடரா ஏதோ தன்மை செடியில் இருக்குது இது நம்மளுக்கு செட்டாகது போல் இருக்குது அப்படின்ட்டு அந்த பூ என்ன பண்ணுனா எழுந்து ஓடி போயிடும் எங்கே ஓடி போகும் பக்கத்து செடிக்கு ஓடி போயிடுமா நம்ம தான் தோட்டம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ண போகிறோமே ஸோ அதனால் என்ன பண்ணுனால் அது தோட்டத்தை விட்டே வெளியில் ஓடி போயிடும் ரொம்ப எளிமையான ஒரு முறையில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டிப்ஸு சரி இதில் எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ண போகிறீங்க தெரியாது பட் ஆனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொண்டு வரலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருங்க அந்த பூச்சிகள் தோட்டத்தை விட்டு ஓடுற வரைக்கும் செடிகள் நல்லா நனையிற மாதிரியும் தெளித்து விடலாம் இந்த மாதிரி கருகிட்டு இருந்த மொட்டுக்கள் என்ன ஆகுதுன்னா ஒரு லெவலுக்கு மேலே நல்லா பூத்து குழுங்க ஆரம்பிக்குது ஸோ ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க தோட்டத்தில் ரோஜா பூக்கள் மட்டும் இருந்துச்சுனாவே போதும் ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வச்சுட்டு இருக்கும்போது தாங்க இந்த பக்கம் ரெட்டு அந்த பக்கம் ஆரஞ்சு இந்த பக்கம் எல்லோ ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னாவே சூப்பராக இருப்பா கார்டன் பூ பூத்துட்டு இருந்தால் மட்டுமே போதும் ஒரு சூப்பரான ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்படியே வீட்டு உடனே நீங்களும் இது கமெண்ட் கொடுத்துடணும் மறக்காமல் ஏன்னா அதுக்கு தான் அவ்வளோ பேசியிருக்கேன் மறக்கக்கூடாது நண்பர்களே எவ்வளோ அழகாக சூப்பர் கண் பட்டுடம் போல் இருக்கு நம்ம கார்டன் வரவங்களுக்குலாம் ஒரு நண்பரே சொல்லியிருந்தார் சுற்றி போக சொல்லி இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இலைகள் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்துச்சின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கையால் கிள்ளி போட்டுடுங்க நிறைய செடி பூக்கள் பூத்து முடித்ததற்கப்பறம் கண்டிப்பாக செடியை கட் பண்ணணும் ஒரு பத்து இலைகள் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க அந்த கிளையை கிளையை கட் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வைச்சா சார் எங்களோட செடிகள் கருகி போயிடுது அப்படின்ட்டுங்க ஸோ கருக அதுங்க கண்டிப்பாக அப்படி கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பாதுகாப்பாக என்ன பண்ணலான்னா டெட்டாயில் இருக்க பாருங்கள் சேனிடைசர் இருக்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ண போர்ஷனில் ஒரு ட்ராப்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வைங்க கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு அடிப்பட்ட இடத்துல மனிதர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் பொடி வைக்கிறாங்க எதுக்காக மஞ்சள் பொடிக்குங்க ஸோ அந்த காயத்தில் எதுவும் சேஃப்டிக்கு ஆகக்கூடாது அப்படின்னு தான் மஞ்சள் பொடி வைக்கிறது ஸோ அந்த மாதிரி தாங்க செடிகளுக்கும் இதையே ஃபாலோ பண்ணலாம் இதுக்குன்னு கெமிக்கல்ஸ் கடையில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் அதுக்குன்னு கடையில் போயிட்டு நீங்கள் வைக்கிறது ஒரே ஒரு ட்ராப்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதுக்காக ஒன் கேஜ் வாங்கிட்டு வர முடியுமா ஸோ ஒன் கேஜ் வாங்கிட்டு வந்தாலும் அது கெமிக்கல் இயற்கை முறையில் நம்ம வீட்டிலையே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தாங்க நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் எல்லாருக்குமே சொல்லலாம் புரியுதுங்களா இலைகள் சூப்பராக ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் மொட்டுக்கள் செம்மையாக வந்திருக்கு அதுவும் அந்த ஆட்டுச்சாணத்தோட உரம் மகிமையோ மகிமனே சொல்லலாங்க இந்த டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு போன வாரம் கொடுத்துருந்தேன் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அடுத்து ஒன்று இருக்குது இஞ்சி இஞ்சி பூண்டு கரைசல் என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் பொதுவாகவே இஞ்சி பூண்டு ஸோ இந்த மாதிரி எல்லாமே குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டுருப்போம் ஒரு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணுங்க அரைச்சி ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும் ஒரு ஏழு நாளைக்கு மூடி வச்சதுக்கப்புறம் ஸோ அதுலேருந்து நல்லா தண்ணி வந்துடும் அது கொஞ்சம் நல்லா ஃபர்மெண்டேஷன் அதாவது நொதிச்ச மாதிரி இருக்கும் அந்த நொதி நொதிச்சு இருக்கிறத ஒரு ஐம்பது மில்லி எடுத்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஐம்பது மில்லி எடுத்து இல்லைனா நூறு மில்லி எடுத்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியும் பூண்டு எவ்வளோ காரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இஞ்சி எவ்வளோ காரமாக இருக்குன்ட்டு அந்த ஏபீட்ஸுக்கு தெளிக்கிறது மூலிமா அந்த நெடி தாங்க முடியாமல் ஓடி போயிடும் இதுதான் அந்த இஞ்சி பூண்டு கரைசல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி நம்ம பிரியாணிக்கெலாம் அரைப்போம் தரீங்களா ஸோ அந்த மாதிரி நல்லா அரைச்சுக்குங்க இது என்ன பண்ணணுன்னா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும் முக்கியமான விஷயம் அப்படியே எடுத்து போய் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகுனா அந்த ஸ்ப்ரேயர் எல்லாமே அரைச்சிக்கும் ஸோ மறக்காமல் ஒரு ஐம்பது மில்லியாக இருக்கட்டும் ஒரு நூறு மில்லியாக கூட இருக்கட்டும் ரெண்டு லிட்டர் தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணி நம்ம செடிகளை சூப்பராக காப்பாற்றலாம் அந்த மாதிரி காப்பாற்றுனே இந்த செடி தாங்க ஒரு கை அகலத்துக்கு இருக்குது இப்போ தான் எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வீடியோ எடுத்து உங்ககிட்ட டிப்ஸ் வேணுமான்னு அப்புறம் தான் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஸோ நண்பர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய நண்பர்கள் வீட்டில் ரோஜா செடி வச்சுட்டு அது என்ன பண்ணதுனே தெரியல திரும்பி எத்தமே நர்சரியிலே கூட கொடுத்துடலாம் போல் இருக்கும் அவனாச்சும் பார்த்துருந்து அதையே துளிர் வேற வச்சு கொடுப்பானா அப்படின்ட்டு நம்ம சேனலுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு டென்ஷனுமே இருக்காது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷனுக்காக நிறைய பேர் கார்டனுக்கு போவீங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ கடுப்பாக இருந்தாலும் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுங்க அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஒரு நானெலாம் அப்படி தாங்க ஏதாச்சும் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே கார்டன் பக்கம் போயிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தனா போதும் செம்மையாக இருக்கும் இந்த மொட்டுக்கள்லாம் இப்போ தான் ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணிவிட்டுன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ பாய் பாய்